ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்ல சொல்லுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டீடெயிலான இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துனு வந்தோம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் வந்து வராத காரணத்தினால எலெக்ஷன் காரணத்துனால வந்து பார்த்திங்கன்னா தீவிர பிரச்சாரம் வந்து நடைபெற்று வருது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து வராத இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம கொடுத்துனு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தர தரப்பினர்லேருந்து பிரச்சாரத்திலிருந்து வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனெலாம் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கூடுதலாக வந்து கிடைச்சிருக்கு புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பணம் வரும் யாரெல்லாம் ஒரு ஒரு தகுதியான பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து போய் சேரணும் அப்படின்றதுல தமிழக அரசு வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுன்னு வராங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து வரும் என்ன டேட்டில் வாலெட்லேருந்து வந்து புதிய விண்ணப்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கான டோக்கன் வந்து எப்போ வந்து வழங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அப்டேட் வந்து கிடைச்சிருக்கா இல்லை ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தகம் உயர்த்ததுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக ரெண்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சென்டரில் வந்து கொடுத்துருக்கேன் தயவு செய்து கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன வந்து தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்க அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை என்னென்ன இன்ஃபர்மேஷனில் நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இது போல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உடனடியாக வந்து ரூபாய் ஆயிரம் கிரெடிட் ஆகும் எப்பப்போ எந்த டேட்டில் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகும் எப்படி வந்து நம்ம தடை இல்லாத இந்த ஆயிரம் ரூபாய் வந்து பெற முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பாயிண்ட்டாக வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் வந்து புதிய விண்ணப்பம் சோதனோ அதைக்கூடிய அப்டேட்டை வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு எவ்வளோ பேர் வந்து பணம் வந்து தொடர்ந்து வந்து பெற்றுனு வராங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துரும் அப்போ தான் நம்ம சொல்கிறதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிய வரும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு மேலே வந்து பணம் வந்து பெட்டுனு வராங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து நமக்கு வந்து கணக்கெடுப்பாக வந்து தெரிய வருது இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணிவிட்டு பணத்துக்காக இன்னும் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலவங்க வந்து

வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக திமுகவின் தரப்பில் வந்து வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருந்தோம் புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஜனவரி மாதமே வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்திருந்தோம் இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வந்து வந்துச்சு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னர் சார் வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக குட் நியூஸாக வந்து சொல்லியிருந்தார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே வந்து விண்ணப்பிக்காத தவறை விட்டவங்க போன வருஷம் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து தவறை விட்டீங்களோ ஏதோ ஒரு காரணத்தில் வந்து விண்ணப்பிக்க வந்து தவறு விட்டுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜனவரி மாதம் புதிய விண்ணப்பம் கொண்டு வரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களே நிறைய பேர் வந்து ரீ அப்ளை வந்து இ சேவை மூலயமா வந்து மேல் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பணங்களுக்கு கலாயு ப்ராசஸ் வருவாய் கோட்டாட்சி தரப்பு வந்து கலாய்வு ப்ராசஸ் பர்சனலை ப்ராசஸ்லாம் வந்து நிறைய வந்து இருந்ததுனால மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் வந்து ரூபாய் ஆயிரம் வந்து செலுத்தியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் புது புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கான வாய்ப்பு வந்து ரேஷன் கடை தரப்புலேருந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நியாயவிலை கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து முகாம் வந்து நடத்தி அங்கே வந்து டோக்கன் வந்து உங்களுக்கு வழங்கி புதிய விண்ணப்பம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்க இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே புதிய விண்ணப்பம் கண்டிப்பாக வந்து உருவாக்கி தரப்படும் யாரெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டாங்களோ ஏதோ ஒரு காரணத்தினால கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்களுக்கு புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும் அதை வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தார் அதற்கான அறிவிப்பு விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையோட ப்ராசஸ் வந்து போயிருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் வந்துச்சு அதுக்கான எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடந்துருக்கு கண்டிப்பா வந்து இந்த ஏப்ரல் பத்தொன்பது எலக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போயிட்டு பிறகு ஜூன் ஜூலைல கண்டிப்பா வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க கண்டிப்பா வந்து கண்டிப்பா வந்து ஏபி வெயிட் பண்ணுங்க மே மாதம் வந்து வரலனாலும் ஜூன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து கிடைச்சிடுச்சு ஒரு சிலவங்களுக்கு வந்து விடுபட்டுருக்கலாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரணும் அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக வந்து திமுகவினர் தரப்படும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் தரப்படும் முக்கியமாக வந்து தமிழக அரசும் முதலமைச்சரும் வந்து வலியுறுத்தியிருக்கார் அப்படின்றத வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அறிவுரே சொல்லியிருந்தார் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியலெலாம் வந்து சேகரிக்க சொல்லியிருந்தார் அந்த பட்டியலில் யார் வந்து லிஸ்ட்டு வந்து பேர் வந்து கொடுத்துருக்கீங்களோ புதுசாக வந்து ஒரு சில இடத்துல வந்து அப்ளிகேஷனும் வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுத்துருப்பீங்க டாக்குமெண்ட்டு கொடுத்து அது போல் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பெயர் பட்டியலை வந்து சேகரித்து அதாவது முக்கியமாக வந்து மாவட்ட செயலாளர் எல்லாம் திமுக தரப்பில் வந்து லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பீங்க யாராருக்கெல்லாம் பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கலாய் ப்ராசஸ்லாம் வந்து சரி செஞ்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்துட்டு பிறகு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பணம் வருமா வராதான்னு சொல்லிட்டு உங்களுக்கான எஸ்எம்எஸ்ஸே வந்து நீங்கள் கொடுத்த ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும் இது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரட்ட அது மட்டும் இல்லை ஒரே கோட்டாட்சியரட்டை அமைச்சர்கிட்ட எல்லாருமே வந்து தீவிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்கீம் வந்து செயல்படுதுங்க அதாவது முக்கியமாக வந்து யாராருக்கெல்லாம் பணம் வந்து போய் சேராதோ எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரணும் ஆயிரம் ரூபாய் வந்து மிகப்பெரிய சாதனையாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு வெளிநாட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பாராட்டின்னு வராங்க அதனால் இந்த ஸ்கீமை கண்டிப்பாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து பயன்பெறணும் எல்லாருக்குமே ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றத வந்து தீவிரமாக வந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்பட்டு வராங்க அதனால் வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து இது வரைக்கும் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து உடனடியாக வாங்கிடுங்க நம்ம ஏற்கனவே வந்து பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் புதிய ரேஷன் கார்டு வந்து ஆறு மாதமாக வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க புதிய ரேஷன் கார்டு வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் எங்கே வந்து அப்ளை பண்ணீங்களோ தாலுக்கா ஆஃபீஸில் வந்து போய் கேளுங்க புதிய ரேஷன் கார்டு வந்தீங்கன்னா அந்த புதுசாக வந்து குடும்பமாக ரூபாய்க்கு ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து புதிய அப்ளிகேஷன் வந்தவொடனே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி புதிய அப்ளிகேஷன் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்தவங்க அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் எலிஜிபிள் ஆகிட்டு மாசம் ரூபாய் ஆயிரம் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க ரெகுலராக வந்து பணம் வாங்கிட்டு வரவங்க அதாவது வந்து லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுகவின தரப்பில் இருந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து உயர்த்தி கொடுக்கறதுக்கு வாக்குறுதிகள் வந்து கொடுப்பாங்களா இல்லை வந்து ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லணும் வராங்க ஏற்கனவே வந்து இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் இன்னும் பயனாளிகளை வந்து இணைக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் தான் வந்து நடைபெறும் வருது இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரத்தி ஐநூறுவா வந்து ஏற்றுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே வந்து வரல வாக்குறுதிகளே வந்து கொடுக்கல இன்னும் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதுக்கான வார்த்தை வாக்குறுதிகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு அதனால் வந்து புதிய பயனாளிகள் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து சேர்ப்பாங்க ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா இன்ன வரைக்கும் வந்து ஏற்ற ஏற்றத்துக்கான எந்த ஒரு வாக்குறுதிகளும் வந்து கொடுக்கல ஏற்றத்துக்கான வாய்ப்பும் வந்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே சட்டமன்ற எலெக்ஷன் வந்து வந்ததுன்னா அதுக்கான வாக்குறுதிகள் வந்து உயர்த்ததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் மற்ற மாற்றுக் கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துனு வராங்க அதாவது வந்து மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து மாதம் ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு வந்து சொல்லணும் வராங்க அது சம்பந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் என்னென்ன வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அது சம்பந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்து போட ட்ரை பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க புதிய அப்ளிகேஷன் வந்து வரும் விரைவில் வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க எந்த டேட்டில் வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸில் அது சம்மந்தமாக வீடியோ வேணும் அப்படின்னு வந்து கேளுங்க நம்ம உடனடியாக வந்து சொல்றதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணுவோம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலவு வந்து பணம் அந்த மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து சிஎம்எல் ஹெல்ப் கால் பண்ணி வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே ஒரு ஒரு வீடியோவில் வந்து சொல்லுவோம் அது வந்து சிஎம்எல் ஹெல்ப் கால் பண்ணி கேட்டவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதாவது அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சிஎம் ஹெல்ப்லைனில் ஃபோன் செய்து வந்து கேட்டேன் குடும்ப அட்டை என் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது அப்படின்னு அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இ சேவைகள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யும்போது உங்களுடைய தரவுகள் எங்களுடைய குடும்ப அட்டையில் கிடை குடும்ப அட்டை தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும் அதாவது வந்து ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது குடும்ப அட்டை எண் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும்போது புதிதாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத வந்து சிஎம்எல் பிளேனில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இது போல் வந்து குடும்ப அட்டையில் என் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு வந்து வரவங்க புதிய அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டுக்காங்க கண்டிப்பாக வந்து காத்துருங்க அதுக்கான அப்டேட் வந்தோடனே நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம் ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் நீங்கள் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் வந்து தவறாக வந்து என்ட்ராயிருக்கலாம் இல்லை அப்ளை பண்ணும்போது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து தவறாக வந்து போயிருக்கலாம் முக்கியமாக வந்து குடும்ப அட்டை ஆதார் அட்டை தொலைபேசி எண்ணி இதெல்லாம் வந்து தவறாக வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரவுகள் வந்து என்ட்ரி ஆகாத டேட்டா வந்து என்ட்ரி ஆகாத வந்து சாயிருக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து கேஜர் கேதர் பண்ணி முன்னாடியே வந்து வச்சுக்கிங்க குடும்ப அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து தேவை தொலைபேசி எண் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட தொலைபேசி எண் கரெக்டாக வந்து கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பேங்க் புக் அதாவது வந்து பாஸ் புத்தகம் உங்களுடைய வங்கி கணக்கு விவரம் கண்டிப்பாக வந்து தேவை நீங்கள் வந்து ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்கில் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக் பண்ணி வச்சிங்க அந்த ஆதார் கார்டு லிங்க் ஆகியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக கரெக்டாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ண பேங்க் அக்கௌண்ட் ரெண்டு கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேலே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்ளிகேஷன் வந்து மாவட்டம் தொழில் சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா இல்ல வாடகை வீட்டில் இருக்கீங்களா கனரக வாகனங்கள் வந்து வச்சிருக்கீங்களா இல்லையா அடுத்தது வந்து உறுதிமொழி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டுருப்பாங்க மேலும் வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பொறுத்த அளவுக்கு புதுசாக வந்து யாராவது வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் புதுசாக வந்து அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணும் எந்த போல அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தெரியாது மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டென் பண்ணுற அக்கௌண்ட்டை தயவு செய்து வந்து ஓப்பன் பண்ணாதீங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டென் பண்ணுற அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஏன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து போடும்போது உங்களுக்கு மினிமம் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜ் ஏடிஎம் சார்ஜஸ் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் இது போல சார்ஜஸ்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக தான் வந்து இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் அப்படிலாம் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஐபிபிபி அதாவது வந்து ஐ பிபிபி அப்படின்னு இருக்கும் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து கூட்டுருவோம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இல்லை வந்து கவர்மெண்ட் ஆதரைஸ்ட் பேங்க்கில் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் சைடிலேருந்து கிரெடிட் வந்து கரெக்டாரு நீங்கள் வித்ரா பண்ணி வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா ஒரு சில அக்கௌண்ட்ல வந்து பிடிக்கிறாங்க அதனாலதான் அவங்க புதுசாக வந்து இது போல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கும் போது நீங்க புதுசாக வந்து அப்ளை பண்ண ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வந்து கொடுத்துருங்க நீங்கள் மெயின்டென் பண்ணுற சார்ஜஸ் பிடிக்கிற பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க அப்படின்றத நம்ம தரப்புல ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் இது வரைக்கும் வந்து வந்து அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் அப்ளை பண்ண போறவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கூடுதலாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாத இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்பந்தமாக புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது சம்பந்தமாகவும் இந்த ஸ்கீம் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும் இல்லை டவுட் இருக்குது அதில் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணோம் பழைய வீடியோ வீடியோலாம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒரு வீடியோ கேள்வியும் வந்து உடனடியாக நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களோட கேள்வி என்னவோ அதுக்கான பதில் ரிப்ளையாக உடனடியாக வந்து கொடுப்போம் நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் உடனடியாக வந்து ரிப்ளை வந்து நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்விக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் ஆயிரம் ரூபாய் வந்து பயனடைஞ்சு பெற்றும் இருக்கிறாங்க நம்ம சொன்ன பதில்கள் மூலியமாக அப்படின்றத பெருமையாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இன்ட் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்